ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அமேசான் ஆப் மூலமாக எப்படி எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே அமேசான் ஆப் வச்சுருப்பீங்க ஸோ அப்படி இல்லைன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அமேசான் ஷாப்பிங் ஆப் ஸோ ஷாப்பிங் ஆப் பே ஆப் எல்லாமே ஒன்று தான் ஸோ அது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது ஓப்பன் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட இதில் போய்ட்டு அமேசான் பேன்னு ஒரு இதுக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வெரைட்டி ஆஃப் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும் மொபைல் ரீசார்ஜ் டிடிஹெச் கேஸு போஸ்ட்பெய்ட் பில்லு எல்லாமே இருக்கும் ஸோ இதில் பில் பேமெண்ட்டில் இங்கே எலக்ட்ரிசிட்டின்னு இருக்குல்ல ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி நான் பே பண்ணியிருக்கேன் அதனால் கீழே நம்மளுக்கு அந்த ரீடிங் எடுக்கிற நம்பர்ஸ்லாம் வருது ஸோ ரிப்பீட்டடாக அது சேவ் ஆகிக்கும் நம்ம மந்த் ஆன் மந்த் அது செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ புதுசாக ஆட் பண்ணோன்னா இங்கே ஸ்டேட்டுன்னு இருக்கும் ஸோ ஸ்டேட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு வந்துருக்கும் ஸோ கன்சியூமர் நம்பர் கன்சியூமர் நம்பர் எப்படி ஃபைன் பண்ணோன்னா உங்களோட அது இந்த ஆல்ரெடி நீங்கள் பில் பே பண்ணியிருப்பீங்க ஸோ பில் பே பண்ண ரிசிப்டில் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி இந்த நம்பர் இருக்கும் ஸோ இந்த நம்பரை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்களோட பில்லை ஸோ அந்த நம்பரை எடுத்து இதில் 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 என்ட்ரு பண்ணுங்க ஸோ இப்போ நான் ஒரு இது பே பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போது என்னோட பில் பேமெண்ட்டில் இருக்க கன்சியூமர் நம்பர் வந்து ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ எயிட் டூ ஜீரோ செவன் ஸோ இது போட்டுட்டு ஃபிக்ஜ் பில்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு லோட் ஆகும் ஸோ லோடாகிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை இங்கே டிஸ்பிளே பண்ணும் ஸோ டிஸ்பிளே பண்ணுறப்போ கன்சியூமர் நேம் எல்லாம் கரெக்டாக உங்களோட பில் அமௌண்ட்டும் கரெக்டான இதில் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் டியூ டேட்லாம் காமிக்கும் ஸோ என்னைக்குள்ளே நம்ம பே பண்ணோன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பேமெண்ட் ஸோ எல்லாம் கன்சியூமர் நேம் அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டியூ கண்டினியூ டு பேமெண்ட் கொடுங்க ஸோ பேமெண்ட் வில் ரிஃப்ளெக்டட் பில்லர் எண்ட் ஆஃப் டூ டு த்ரீ ஒர்க்கிங் டேஸில் உங்களோட இதில் பே ஆயிடும் ஸோ இப்போ கண்டினியூ டு பே கொடுத்தனா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும் அதில் உங்களுக்கு இப்போ எனக்கு பே பேலன்ஸ் இருக்குது அமேஸான் பே அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் க்ரெடிட் கார்டு இல்லை உங்களுக்கு அதர் யூபிஐ ஆப் இருந்தால் இல்லை நெட் பேங்கிங் டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் கிரெடிட் கார்டு இருக்குது அமேசான் பே க்ரெடிட் கார்டு ஸோ இந்த கிரெடிட் கார்டு எப்படி வாங்கணுன்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ இப்போது அதோட நம்பரை நம்ம ப்ளே பண்ணுறோம் ஸோ அதோட சிவிஎஸ் நம்பர் போட்டு தி ஆர்டர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் ஸோ தி ஆர்டர் கொடுத்த உடனே அது லோட் ஆகிட்டு உங்களுக்கு பேமெண்ட்டுக்கான அட்ரஸ்லாம் கேட்கும் ஸோ அந்த அட்ரஸ் வந்து கரெக்டானது கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் திஸ் அட்ரெஸ் ஸோ என்னோடய கரண்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு ஸோ ஒரு வாட்டி திருப்பியும் வேலிடேட் பண்ணிக்கங்க ஸோ ஆர்டர் அமௌண்ட்டு கரெக்டாக ஸோ எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர் நம்பர்லாம் கரெக்டானு பார்த்துட்டு ப்ளேஸ் யுவர் ஆர்டர் கொடுங்க ஸோ ப்ளேஸ் யுவர் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டுக்கான கன்ஃபர்மேஷனுக்கு போகும் ஸோ ஓடிபி கேட்கும் நீங்கள் கரெக்டான ஓடிபி நம்பர் உங்களுக்கு மெசேஜ் வரும் ஸோ இதோ மெசேஜ் வந்துடுச்சி செவன் ஃபோர் ஃபைவ் டூ டபுள் ஃபோர் போட்டுட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துட்டோன்னா ஸோ உங்களோட பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு ஸோ டோட்டல் அமௌண்ட் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி எயிட் ஸோ அது பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ரெக்வஸ்ட் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சி ஸோ அதோடய ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம இங்கே செக்யூர் ஆர்டர் ஸ்டேட்டஸுன்னு பார்த்துக்கலாம் ஸோ நம்ம அங்கே பார்த்த மாதிரி டூ டு த்ரீ ஒர்க்கிங் டேஸில் இது வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆயிடும் ஸோ மேக்ஸிமம் ஒன் டேல இது வந்து உங்களுக்கு கன்சியூமர் இது பே ஆயிடும் ஸோ உங்களுக்கு மெசேஜ் கூட வந்துருச்சு பில் பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு ஸோ நீங்கள் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கத திருப்பி ஒரு வாட்டி ஷூர் ரெசிப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சி ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க பெண்டிங் இருந்துச்சு இப்போ வந்து உங்கள் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் ஆகிடுச்சு உங்களோட இபி பில் பே பண்ணிட்டோம் ஸோ அமேசான் ஆப் மூலமாக பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் இபி பில்லை வந்து பே பண்ணிடலாம் இது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் நிறைய தகவல் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ